அரசியல் ஆசை வரல. அப்போ இருந்திருந்தா அவர் சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குமே, அந்த வாய்ப்பை எழுந்துட்டோம் அப்படி தோணும். பலமுறை நான் சொல்லியிருக்கேன், பள்ளிக்கூட காலத்திலிருந்து அவருடைய போஸ்டர்ஸ் ரூம் முழுவதும் ஒட்டி வச்சிருப்பேன். அம்மா கிட்ட திட்டும் வாங்கியிருக்கேன், அரசியல் ஆசை கிடையாது, பள்ளிக்கூடத்தில் இருக்க நீ படிக்கிற, எதுக்கு வந்து போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கேன். ஆனால் என்னமோ தெரியல, ஒரு காலத்தில் நான் அரசியலுக்கு வரணும், காங்கிரஸில் சேரணும், ராஜீவ்காந்தி அவர்களை பற்றி நான் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும், அவங்க பற்றி நிறைய பேசணும்னா, அதனால தான் அந்த நேரத்துலேருந்து ராஜீவ்காந்தி அவர் மேலே அவ்வளோ ஒரு மரியாதை வச்சுருந்தேன். இன்றைக்கி நம்ம மத்தியில் அவர் இருந்திருந்தார்னா ஒரு டைமண்ட் ஜூப்ளி சொல்கிறோம், 75 ஆண்டுகள் அந்த இத்தனை வருடங்கள் நம்ம கூட இருந்திருப்பார். அவர் உடல் ரீதியாக நம்ம மத்தியில் இல்லை, ஆனால் ஒவ்வொரு காங்கிரஸ்காரங்கிட்ட கேட்டு பாருங்க, உங்கள் மனசில் ராஜீவ்காந்தி அவர்கள் இருக்கிறாருன்னா அது நிச்சயமாக இருக்காருன்னா சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்தியா பார்க்கும்போது டிஜிட்டல் இந்தியா, இந்தியா இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி ஆயிருந்திருக்கு, எல்லா கையில் மொபைல் இருக்குது, லேப்டாப் இருக்குது, பசங்க படிக்கும் போது அவங்களுக்கு அவ்வளோ சாதாரணமாக ஒரு மொபைல் கையில் இருக்குது, லேப்டாப் கையில் கொடுத்துருக்கோம். இதுக்கான விதையை போட்டது ராஜீவ்காந்தி அவர்கள். ஒரு விஷன் சொல்கிறோம், நாளை என் நாடு எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய நாட்டு மக்கள் எப்படி வாழ வேண்டும், என்னுடைய இளைஞர்கள் இந்த நாடு அவங்களை நம்பிதான் இருக்கு, அடுத்த தலைமுறை சொல்றோம், அந்த அடுத்த தலைமுறை நம்பி தான் நம்ம நாடு இருக்கு, அந்த அடுத்த தலைமுறை எப்படி இருக்க வேண்டும், அது கனவு கண்டவர் ராஜீவ்காந்தி அவர்கள், அதுக்கான விதை போட்டவர் அவரு. அதனால்தான் இன்னைக்கு அந்த வளர்ச்சி எல்லா வகையிலும் நம்ம வளர்ச்சி இந்தியா நாட்டில் அந்த வளர்ச்சி பார்க்கிறோம்னு அதுக்கு காரணம் அவர் தான். பல பேர் பேசுறதுக்கு இங்க இருக்கிறாங்க, ரொம்ப நேரம் நான் எடுக்க விரும்பல, ஆனா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமாக சொல்றேன், காங்கிரஸ் முக்த் பாரத் பிஜேபியோட கனவு இருக்கு, ஆனா கூடிய சீக்கிரத்துல பிஜேபி முக்த் பாரத் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஜனநாயகம் நமக்கு ரொம்ப முக்கியம், ஆனா நிச்சயமாக எந்த விதமான ஒரு ஜாதி மதம் வேறுபாடு இல்லாத ஒரு நாடு நம்ம இந்தியாவுக்கு மறுபடியும் கிடைக்கும். அதுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஒன்லி காங்கிரஸால மட்டும்தான் நமக்கு அந்த நிம்மதியான நாடு திருப்பி தர முடியும். நிச்சயமாக அந்த நாடு திரும்பி வரும். வெற்றி தோல்வி அரசியல்ல இது சகஜம். தோல்வி அடையும் போது மறுபடியும் வெற்றி நமக்காக காத்துட்டு இருக்க நம்ம யோசிச்சு நம்மளுடைய பயணத்தை தொடங்கலாம். பல பேர் ஐயையோ தோல்வி அடைஞ்சிட்டோம், அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த தோல்வி இதில் தான், தோல்வியில் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி நம்மளுக்காக காத்துட்ருக்கு. அதை நோக்கி போவோம், ஒன்றாக போவோம், ஒன்று சேருவோம். கருத்து வேறுபாடுகள் ஒரு குடும்பத்தில் இருக்க தான் செய்யும், ஆனால் அதுக்காக நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய பாதை அது மாதிரி நம்ம போக வேண்டாம். காங்கிரஸ் கட்சி இந்தியாவோட ஆலமரம், அந்த ஆலமரம் தான் இந்த நாட்டுக்கே வந்து நிழல் கொடுக்குறது. மற்ற இடம் நீங்க போய் பாருங்க, அவ்வளோ வெயில் இருக்கும், கடுமையான வெயில் இருக்கு, ஆனா உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு நிழல் வேணும்னா நிச்சயமாக அது காங்கிரஸோடைய அடிப்படையில் வந்தாதான் அந்த உங்களுக்கு நிம்மதி இருக்கு, மனசுக்கு திருப்தி இருக்கு, அந்த நிழலும் இருக்கு. நான் இங்கே இருக்கேன், நீங்க எல்லாரும் இருக்கீங்க, கூடிய சீக்கிரத்தில் மறுபடியும் இங்கிருந்து போனவங்க மறுபடியும் உள்ள வருவாங்க. நிச்சயமாக இன்னிலிருந்து ஆரம்பிப்போம், அடுத்த தேர்தல் வரும்போது போதும், இந்த இப்போ இருக்கிற அரசாங்கம் நமக்கு வேண்டாம், நமக்குள்ள ஒரே நாடு ஒரே மதம் ஒரே ஜாதி கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க நமக்கு வேண்டாம், நம்ம பிரிக்கிற நினைக்கிற ஒரு மதம் ஏற்பிடிச்ச ஒரு கட்சி நமக்கு வேண்டாம். காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் வரணும், அதுக்காக இன்னிலிருந்து வேலை ஆரம்பிப்போம். ஒரே மனிதன், மாபெரும் மனிதன் ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்ன மாதிரி இந்த நாடு இட்ஸ் எ வெரி யங் நேஷன் சொன்னாரு. ஐ ஹவ் லாட் ஆஃப் ட்ரீம்ஸ், நிறைய கனவு வச்சிருக்கேன் இந்த நாட்டுக்காக, அந்த கனவு இன்னும் நம்ம பூர்த்தி செய்யலை, ஒன்னா நின்று பூர்த்தி செய்வோம். ராஜீவ்காந்தி வாழ்க, காங்கிரஸ் வாழ்க. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.